ஹாய் வாஸ் நம்ம என்ன பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, தலையை வந்து ஃபஸ்ட் வாஷ் எப்படி பண்ணுறது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபஸ்ட் வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட 6 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னைக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 29 டிசம்பர் 2018, அப்போ பண்ணோம். 29 டிசம்பர் மாதம் 2018 பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜனவரி 3. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 6 டேஸ் இன்னியோட இன்றைக்கி வந்து 6வது நாள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா, தலையை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி அதை எப்படி வாஷ் பண்ணுறது சொல்லி சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பேண்டேஜ் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது நேற்றே எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தலையை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணுறது, இப்போ நான் வாஷ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் வாஷ் தான் பண்ண போகிறேன். 6வது நாள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டாக்டர்ஸ் வந்து 4வது நாளே பண்ண சொன்னாங்க. பட் ஓகே, ஒரு 1 டே விட்டு கழிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் 6வது நாள் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வாஷ் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். தண்ணி எங்கேருந்து ஊற்றுறீங்க அப்படின்னா, பேக் சைடில் ஊற்றுங்க, ஸ்ட்ரைட்டாக அதில் ஊற்றுங்கன்னா. ஸோ பேக் சைட்லேருந்து இப்படி ஊற்றுங்க. ஸோ இது வளைஞ்சு முன்னாடி வந்துடும். பேக் சைட்லேருந்து இப்படி ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக அதில் ஊற்றாமல் பேக் சைட்லேருந்து ஊற்றுங்க. இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, என்னென்ன பண்ணலாம். ஐ மீன் ஷாம்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் தைக்கலாம். தண்ணி வந்து மேக்ஸிமம் சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. குழந்தைங்களும் ஊற்றுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, அது பச்சை தண்ணி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ மெயினாக டைரெக்டாக தண்ணியாக ஊற்றக்கூடாது, பின்னாடி ஊற்றி அது முன்னாடி வளைஞ்சு வரமாக ஊற்றணும். ஓகேவா? அதுக்கு வந்து ஷாம்பு ஸோ அடுத்த ஷாம்பு வந்து கையில் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ண, நார்மலாகவே அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. கையில் இப்படி எடுத்துக்கிட்டு கையில் இப்படி தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அது குழப்பிட்டு நார்மலாகவே நீங்கள் நேச்சுரல் ஹேர்ஸுக்கு அப்ளை பண்ணும் போதே அப்படி தான் அப்ளை பண்ணணும். சரி, இப்படி பண்ணிவிட்டு இங்கே போடக்கூடாது, பேக் சைடில் இங்கே வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நுறவு பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடில் பிரச்சனை இல்லை. ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முடி எடுத்தாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் இப்படி அழுத்தி கூட தேய்க்கலாம், அங்கே பிரச்சனை இல்லை. பட் முன்னாடி தேய்ச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். முன்னாடி தேய்ச்சிங்கன்னா கிராஃப்டோட ரூட்டோட வந்துடும். ஸோ இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி இங்கே வரும், இங்கே தான் எப்படி எடுத்தாங்க. ஸோ இங்கே நான் வந்து தேய்ப்பேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கே தேய்ச்சிங்கன்னா தேய்க்கணும். ஆக்சுவலாக இந்த வந்து அந்த எடுத்த இடத்துல கொஞ்சம் அந்த காயம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஆயில்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எடுத்த இடத்துல என்னென்ன பண்ணலாம், பேக் சைடும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். பட் முன்னாடி வந்து தொடக்கூடாது. முன்னாடி வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஷாம்பு எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி அதுமாதிரி குழப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வலிது பார்த்தீங்களா முன்னாடி. ஸோ அது வலிஞ்சால் போதும், முன்னாடி தொடவே கூடாது. இப்படி வாஷ் பண்ணுறீங்களா, இப்போ நுரை வந்துடுச்சு நிறையா, அந்த நுரையை இப்படி வச்சு விடுங்க. அந்த நுரையை இழுத்து இப்படி வச்சு விடுங்க. இந்த நுரையை மட்டும் மேலாப்பில் ரொம்ப போட்டு அழுத்தாமல், இங்கே பின்னாடி தேய்க்கும் போது நுரை வருதுல்ல, அந்த நுரையை மட்டும் பின்னாடி என்ன பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி தொடக்கக்கூடாது, இப்படி வச்சு தான் விடணும். இதை பின்னாடி இழுத்து விட்டாலும் ஓகே தான், இப்படி வச்சு. ஸோ கையில் இருக்கிற நுரை வந்து இப்படி வச்சாலும் ஓகே தான். இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க.
ஒன் டு டூ மினிட்ஸ் வச்சுங்க, அது ஊறுறதுக்கோசரம். ஸோ பின்னாடிலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னென்ன பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பின்னாடிலாம் தேய்ச்சி இது பண்ணிங்க. ஸோ முன்னாடி மட்டும் தேய்க்கக்கூடாது, அது நான் கிளியராக சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா ஆறாம் நாள் ஃபஸ்ட் வாஷ் தான் பண்ணுறோம். இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும். ஒன் டு டூ மினிட்ஸ் ஓகேவா. அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும், அது எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ உடனே பண்ணுறேன். டைம் ஓடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ சொல்கிறதுனால இப்போ நான் வாஷ் பண்ணிடுறேன், பட் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒன் டு டூ மினிட்ஸ் வச்சுருங்க ஓகேவா. ஸோ நான் சொல்லிட்டு தலையை தலைக்கு ஊற்ற தண்ணி வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது. சூடு இது சுடு தண்ணி, இது பச்சை தண்ணி இல்லைங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த சூடு இருந்தால் போதும். ஸோ மற்றபடி நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ரப் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ரப் பண்ணிங்க, பேக் சைட் ரப் பண்ணுங்க, இங்கே ரப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மட்டும் தொடவே கூடாது, மீன்ஸ் ரப் பண்ணக்கூடாது, அது போட்டு துடைக்கக்கூடாது. ஸோ இங்கே பண்ணும்போது அந்த ஃபாகு அந்த இது வருது பார்த்திங்கன்னா, நுரை வருதுன்னா அந்த நுரையை வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே இங்கே எதை எடுத்து இப்படி வச்சு விட்ருங்க. இப்படி வச்சு விட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ், ஆக்சுவலாக ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து முன்னாடி எப்படி தண்ணி ஊற்றணுமோ பின்னாடி தண்ணி ஊற்றணுமோ, ஸோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான். ஓகேவா, ஊற்றும் போது சரி டைரெக்டாக வந்து அந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிளேஸில் ஊற்றக்கூடாது, டைரெக்டாக ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல ஊற்றக்கூடாது, பேக்ஸில் ஊற்றுவீங்க, அது முன்னாடி வழிஞ்சு வந்து அந்த நுரையை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஊற்றுட்டீங்கன்னா போதும். ஷவரில் குளிக்கலாமா பஸ் அப்படின்னா, இப்போதைக்கு ஷவரில் குளிக்க தேவையில்லை. ஸோ ஷவரில் வந்து ஒரு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம், ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பேக் சைடில் ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டில் ஊற்றக்கூடாது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல ஊற்றக்கூடாது இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சர் வாஷ்லாம் பண்ணும்போது ஊற்றலாம், ஃபஸ்ட்டு டைமும் ஊற்றுக்கோங்க, ஊற்றக்கூடாது. ஒரு 15 டேஸ் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறமா அங்கே ஷோ அந்த ஷாம்பு வந்து நார்மலாக போகிற மாதிரிலாம் போடலாம், 15-20 டேஸ் ஆகும் வரலாம். அவ்வளோதான், தலைக்கு வந்து இப்படியே வாஷ் பண்ணுங்கள், போட்டு அதை ரப் பண்ண வேணாம். ஸோ இப்போதைக்கு ரப் பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 20-25 டேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் தலையை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து புதுசாக ஹேட்டர் பண்ணாங்கன்னா தெரியாது. ஸோ வந்து தலையை வாஷ் பண்ணுறது இப்படி தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம், முடி எடுத்த இடத்துல நீங்கள் போட்டு நல்லா ரப் பண்ணிக்கலாம், இங்கேயும் நல்லா ரப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் முன்னாடி வந்து பின்னாடி தேய்ச்சிட்டு அந்த நுரை வந்து அந்த நுரையை மட்டும் ஃபாக் மட்டும் வச்சுட்டு தண்ணி பின்னாடி இருந்து ஊற்றணும், ஸ்ட்ரைட்டாக அங்கே ஊற்றக்கூடாது. ஸ்விம் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், வெல்கம்.